हलो फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम इप्पो वंदु ना उंगलुक्कु ओरु मिक्सी दान अरिमुगपडुत्त पोरेन प्रीति ज़ोडियाक इंद मिक्सियोड पेर वंदु इदोड स्पेशालिटी एन्ना पारुंग अंजु विधमान जार मोर एक्शन इन लेस टाइम अदान नम्मलुक्कु நிறைய நேரம் எடுக்காது அஞ்சு விதமான ஜார் இருக்கிறதால நம்ம எல்லாமே இதில் ரெடி பண்ணிக்கலாம் கிச்சன் உள்ள போனோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மிக்சிக்கு வந்து 5 இயர்ஸ் மோட்டார் வாரண்டி கொடுத்துருக்காங்க 2 இயர்ஸ் ப்ராடக்ட் கேரண்டி கொடுத்துருக்காங்க லைஃப் லாங் வந்து ஃப்ரீ சர்வீஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான மிக்சி பாருங்கள் இது எல்லா விதமான வேலையும் இந்த மிக்சி செய்து கொடுக்குது நம்மளுக்கு மிக்சி பாருங்கள் பாக்ஸ்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன் நான் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இந்த மிக்சி இது வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் அரைக்கலாம் இங்கே வந்து இண்டிகேட்டர் லைட் வந்து ப்ளூ கலரில் எரியும் சூடு ஏறிடுச்சுன்னா ரெட்டாக மாறிடும் மாறினதும் ஒரு 10 நிமிஷம் விட்டு திருப்பி போடலாம் நிறைய நேரம் எல்லாமே அரைக்கலாம் நல்ல ஹெவியான மிக்சி இது அதே மாதிரி இந்த ஜார்லாம் பாருங்கள் எல்லாமே எவர் சில்வர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து சட்னி போட்டுக்கலாம் இது வந்து ட்ரையாக அரைக்கிறதுக்கு இது அரிசி இட்லிக்கு கூட அரைக்கலாம் இதில் அவ்வளோ நல்லா அரைப்பட்டுடுது இது வந்து ஜூஸ் போடுறதுக்கு இது வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறதுலே நம்மளுக்கு முக்கியமான ஜார் எதுன்னா இந்த மாஸ்டர் செஃப் ஜார் தான் இது இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஜார் கிச்சனில் நம்மளுக்கு எந்த நேரமும் யூஸ் ஆகிற ஒரே ஜார் இந்த ஜார் அதுக்கு தேவையானது பாருங்கள் இது வந்து அசாதா நம்ம இந்த லாக் இப்படி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் காய் வந்து சீவல் மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் துருவிக்கலாம் கேரட்டு பீட்ரூட்டு நம்ம எதெல்லாம் துருவுறோமோ அதெல்லாம் இதில் துருவிக்கலாம் அதுக்கு அடுத்தது சீவருது இது வாழைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சிப்ஸ் போடுறதுக்கு பஜ்ஜி போடுறதுக்கெல்லாம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்காக இந்த பிளேடு இது ரெண்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இது வந்து வெங்காயம் கட் பண்ணுறது இதில் இது வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஜார் இது அடுத்தது ஜூஸ் இந்த மாதிரி இதுலேயும் வச்சு சாத்துக்குடியெலாம் வந்து ஜூஸ் போட்டுக்கலாம் இதுவும் ஜூஸ் போடுறது தான் இதுவும் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது இதோடவே நம்மளுக்கு மேனுவல் கொடுத்துருக்காங்க இந்த மிக்சி வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே இதில் இருக்குது இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே இந்த பாக்ஸில் இதுவும் வந்துருக்கு பாருங்கள் இதை பார்த்து நம்ம எல்லாம் நான் வந்து இப்போது வெங்காயம் கட் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இது இந்த பிளேடு இது வந்து மாவு பிசையிறது சப்பாத்திக்கு மாவு பிசையிறது இதை வந்து நான் இதில் ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்கள் இதில் ரெடி ஆகிடுச்சு இதோட ஜார் எடுத்து நம்ம இப்படி மூடி வச்சுக்கலாம் மூடி எடுத்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த லாக் இப்படி பண்ணணும்னு இதை வந்து இப்படி மூடிடுங்க இப்போ வந்து நான் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னு சொன்னால் பல்ஸு போட்டு பாருங்க இந்த சைடு வந்து இப்படி லைட்டாக பல்ஸ்லேயே நிறுத்திட்டேன் நான் இப்போ பெருசு பெருசாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பொடியாக வேணும்னா பாருங்கள் எவ்வளோ பொடியாக இருக்குது இன்னும் பொடியாக வேணும்னா இன்னும் ஒரு டைம் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ குயிக்காக இவ்வளோ பொடியாக இவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்கு பாருங்கள் இதில் வெங்காயம் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் அவசியமான ஒரு ஜார் இது அடுத்தது நான் உங்களுக்கு வேறு ஒன்று நான் வந்து இப்போது வெங்காயம் கட் பண்ணி முடிச்சிட்டேன் அடுத்தது வந்து நான் சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறேன் அதுக்கு வந்து இந்த பிளேடு வந்து எடுத்துகிட்டு வேற போடணும் போட்டுச்சிங்களா அடுத்தது ஒரு கப்பில் நான் மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு அதை போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் நம்ம சப்பாத்தி வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்புலாம் போட்டுட்டு நம்ம இதை மூடிடலாம் இதை வச்சு இப்படி லாக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து இந்த மாவு இதில் போட்டிருக்கிற உப்பு எண்ணெய் அது வந்து எல்லா இடமும் பரவுறதுக்காக லைட்டாக ஒரு பல்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் விட்டுக்கலாம் நம்ம நிதானமாக பார்த்து வேணுன்ற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம்
ஒரு கப்பு மாவுனா அரை கப்பு தண்ணி அந்த மெஷரிங்ல எல்லாம் விட்டா ஒரு சில மாவு வந்து தண்ணி மாதிரி ஆயிடுது அதனால நம்ம வந்து நிதானமா பார்த்து இந்த ஜாரு இது வந்து ஃபில்டர் இந்த செக்கெல்லாம் வந்து இது உள்ள நின்னுடும் நம்மளுக்கு ஜூஸ் வந்து வெளியே வரும் அதுக்கு வந்து நாலு பக்கமும் பொருந்துற மாதிரி அழகா ஒரு பின் மாதிரி இருக்கு பாருங்க இங்க அந்த பிளாஸ்டிக்லயே அது பாரு கரெக்ட்டா பொருந்திருச்சு அது பொருந்திருச்சு இப்போ வந்து நம்ம மாதுளை பழம் உரிச்சி வச்சிருக்க இல்லைங்களா அதெல்லாம் இத போட்டுக்கலாம் போட்டுட்டு இங்க வந்து இது வந்து நான் மூடி வச்சிருக்கேன் இந்த நாப் வந்து மூடி வச்சிருக்கேன் நம்ம வந்து ஜூஸ் போடும்போது இதில் வேணுன்ற அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம இந்த ஜூஸ் வர்றதுக்காக இந்த டேப் மாதிரி இது வச்சு நம்ம கிளாஸில் பிடிச்சிக்கலாம் அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம் நான் இது மேலே வச்சு செட் பண்ணிடுறேன் நம்மளுக்கு ஜூஸ் இவ்வளோ அழகாக கலெக்ட் ஆகிடுச்சு நம்ம வந்து இதில் உள்ளேயே செக்கையெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கிறதுல நின்றுச்சு இது வழியாக ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு ஜூஸ் வந்துடுச்சு பாருங்கள் நம்ம வந்து இதில் தினம் காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நம்மளுக்கு வேண்டிய ஜூஸ் எல்லாமே இதில் போட்டு அழகாக குடிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தேடு இந்த மிக்சியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி இதை பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் ஜூஸு இந்த பாரு வெங்காயமும் இவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கு பாருங்கள் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா பெருசு அதை விட கொஞ்சம் கம்மி அதை விட கொஞ்சம் கம்மி இந்த மாதிரி விட்டோம்னா மூணு நாலு மெத்தடில் கட் பண்ணிக்கலாம் நம்ம நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி